நாட்டையை உலுக்கிய தொடர் கொலைகளின் குற்றவாளி சுரிந்தர் கோலிக்கு வரும் 12ஆம் தேதி தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படவுள்ளது. டெல்லியை ஒட்டியுள்ள உத்தரப்பிரதேச மாநிலத்தின் நிதாரி பகுதியில் 2005ஆம் ஆண்டு சிறுமி ஒருவர் கடத்திக் கொல்லப்பட்டார். இதுகுறித்த விசாரணையின்போது சுரிந்தர் கோலி என்பவர் சிறுமியை கொன்றதும் இதேபோன்று மேலும் பல சிறுமிகளை அவர் பாலியல் கொடுமை செய்து கொலை செய்ததும் தெரியவந்தது. இது தொடர்பாக கோலி மீது 16 வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட நிலையில் 5 வழக்குகளில் அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள வழக்குகளில் விசாரணை நிலுவையில் உள்ளது. கீழ் நீதிமன்றத்தின் தூக்கு தண்டனையை உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் உறுதி செய்த சூழலில் கடந்த ஜூலை மாதம் சுரிந்தர் கோலியின் கருணை மனுவை குடியரசுத் தலைவர் நிராகரித்தார். இதனையடுத்து வரும் 12ஆம் தேதி மீரட் சிறையில் சுரிந்தர் கோலிக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படும் என சிறை கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். மரணத்தை எதிர்நோக்கியுள்ள 42 வயதேயான சுரிந்தர் கோலி தற்போது காசியாபாத் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளாா்.